வெல்கம் பேக் டு பிரியாஸ். நானும் செந்தில்குமார். வணக்கம். அதிகாரம் என்ற படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், அதாவது ராகவா டான்ஸ் நடிகர் இந்த படத்தில், ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துடைய கதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்துக்கான ஸ்டோரி வந்து எழுதியிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் துரை செந்தில்குமார் அப்படிங்கிறத வந்து அறிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே ஃபைவ் ஸ்டார் கதிரேசனோட ப்ரொடக்ஷனில் ருத்ரன் அப்படிங்கிற படத்தை ராகவா டான்ஸ் பண்ணுறாரு. அதில் வந்து பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஜிவி பிரகாஷ் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நேற்று, அதாவது ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டோட 6:00 அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி கரெக்டாக 6:00 அந்த அடுத்த படத்தோட அந்த டைட்டில் மோஷன் போஸ்டாக வந்து வெளியிட்ருக்குறாங்க. நல்லா பண்ணிருக்கிறாங்க மோஷன் போஸ்ட்டு. யாராவது பார்க்கல அப்படின்னா போய் ஃபைவ் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில், அவங்களோட யூடியூப் சேனலில் அவளை போயிட்டு அந்த மோஷன் போஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தின் அதிகாரம் என்ற படத்துடைய மோஷன் போஸ்ட்டும் சரி, அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லுக்காக இது பண்ணி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ராகவா டான்ஸ் மாஸ்டர் பொறுத்தளவுக்கு இந்த முனி படத்தையே வந்து சீரியஸாக பண்ணிகிட்ருப்பார். 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கு அப்புறம் ருத்ரன் அப்படிங்கிற ஒரு படமும் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் அதிகாரம் இப்போ வந்திருக்கிற படம். அதில் வந்து உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கதை வந்து இயக்குனர் வெற்றிமாறன் கதை எழுதாரு அப்படிங்கிறது தான் அதில் நான் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே உன்னிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கதை வந்து வெற்றிமாறனால் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ வெற்றிமாறனுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள், அதாவது சூர்யாவுக்கு ஒரு கதை சொல்லி வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் இப்போ விடுதலை சூர்யா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதில் விஜய் சேதுபதி இருக்காரு, அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு, சூர்யாவோட வாடிவாசல், இந்த மாதிரி நிறைய இருக்கும் பொழுது இந்த அதிகாரம் அப்படிங்கிற படத்துக்கு அவர் கதை எழுதுக்கிறது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த படத்தில் ராகவா டான்ஸ் மாஸ்டர் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான அம்சம். ராகவா டான்ஸ்க்கு ஃபேமிலி ஆடியன்ஸும் இல்லாமல் இந்த சின்ன பசங்க சைல்டு ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதான் மெயின் திங். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மோஷன் போஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்குற அந்த இன்ட்ரோ அந்த மாதிரி ஸ்டோரி ரிட்டர்ன் பாய் வெற்றிமாறன் அப்படிங்கிறப்ப அந்த பேஸ் ஆஃப் பில்டப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லாவே அந்த மோஷன் போஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தயவுசெய்து உங்கள் எல்லாரையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது அந்த மோஷன் போஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சட்டசபை நடந்தது இல்லையா, அதில் முக்கியமான அறிவிப்புகள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. 8 வழிச்சாலை திட்டத்தின் எதிராக போராட்டம் நடத்திய அனைத்து வழக்குகளும் வாபஸ். இந்த மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு போராட்டம் பண்ணணும் இல்லையா, அந்த போராட்டம் பண்ணும் பொழுது அதற்காக வழக்கு போட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்க, அறவழி போராட்டங்கள் போடப்பட்ட அனைத்து வழக்குகளும் வந்து வாபஸ் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்குரிய விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 8 வழிச்சாலை, அதுக்கப்புறம் மீத்தேன், நியூட்ரினோ, ஸ்டெர்லைட்டு, அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் மூலம் போடப்பட்ட வழக்கு, இது எல்லாத்தையும் வந்து ரத்து செய்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கூடங்குளம் குடியுரிமை திருத்த சட்டம் இதற்கான போராட்டங்கள் நடந்தபோது போடப்பட்ட வழக்குகள் அனைத்துமே வாபஸ் பெறப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இன்றைக்கி சட்டசபையில் வந்து முக்கியமாக அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு அதிரடியான விஷயங்கள், சில கருத்துக்கள் எல்லாத்தையும் முன் வச்சுருக்குறாங்க. காரசாரமான விவாதங்கள்லாம் வந்து சட்டசபையில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் சிவாநாயகர் அப்பாவும் தேதி குறிப்பிடாமல் வந்து ஒத்தி வச்சுருக்கிறாரு. இப்போது கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, அமைச்சரவை கூட்டம் வந்து போயிட்டுருக்கு அறிவாலயத்தில். ஸோ அதில் சில விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ஒயிட் நோட்டீஸும் வந்து கொடுப்பாங்க, அதாவது அறிக்கையும் வந்து கொடுப்பாங்க. நாளைக்கு இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இன்னும் என்னென்ன ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத 11:00 நாளைக்கு மார்னிங் 11:00 டிஸ்கஸ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரியான நிறைய அறிவிப்புகள், நிறைய அதிரடியான விஷயங்கள் தொடர்ந்து அவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆகச்சிறந்த மிகச்சிறந்த ஒரு தமிழகத்தை அவர் உருவாக்க வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கமாக உள்ளது. அதுதான் வந்து விஷயம். ஒரு தமிழ்நாடு என்பது அனைவரும் தலை தூக்கி பார்க்க வேண்டிய சிறந்த ஒரு மாநிலமாக அமைய வேண்டும் என்பது அனைவரின் ஆசை. அதை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் அவருடைய அமைச்சரவையும் நிச்சயமாக நிறைவேற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கான சாம்பிள்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சும்மா டீசர் சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மெயின் பிக்சர் பார்க்கல, இன்னும் நிறைய இருக்குது. பட்ஜெட் கூட்ட தொடர் இருக்குது, இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வர செப்டம்பருக்குள்ளே நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அதிரடியான நடவடிக்கைகள், கோரிக்கைகள், குழுவைகள் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அவங்களுடைய தேர்தல் வியூகம் அதுவே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், கெட் வேக்சினேட்டட், வேர் மாஸ்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.